ஹே ஹாய் ஜாம்பிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காட்ஸ் கேம் அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸுடைய எபிசோட் 11 தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பிஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இந்த எபிசோட ஆரம்பிக்கும் போது பேர்ல் என்ன பண்ணுறானா, நான் ஆப்பிள்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா போன வாட்டி ஆப்பிள் கிட்ட சரியான அடி வாங்கி சேர்த்து போயிருப்பா. ஸோ அவள் இந்த வாட்டி அடி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கீழே வந்து ஆப்பிள் திருப்பி எகிரி குடிச்சு அவள் மேலேயே டம்முன்னு விழுதுங்க. மறுபடியும் சேர்த்து போறா, திருப்பி ரீஸ்பேன் ஆகிறா. ஸோ என்னடா இது கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி போயிட்டு இருக்காங்க. போகும்போது அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்க மாதிரி தெரியுது. என்னடா இது, இங்க இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு, ஒரு ஆப்பிள் வந்து அவ்வளவு பெரிய பள்ளம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரொம்ப சஸ்பிஷியஸா பாத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இவங்க ஏதோ ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு, அந்த பேலஸ்க்குள்ள போறாங்க. ஸோ அப்ப அந்த காடுடைய அந்த டாய் மாதிரி வந்து ரூல் எல்லாம் சொல்லல, அது என்ன சொல்லுது, ஓகே நீங்க லேபரின்த்துக்கு வந்துட்டீங்க, ஸோ இந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன சின்ன ரீஸ்வாம் இருக்கும், நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க சேவ் லொகேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், இந்த லேபரின்த்தையும் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கல்லையும் கட்டையும் ஒன்னா இணைச்சு ஒரு கிராஸ்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட் நீங்களே கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் ரீஸ்பேம் ஆகலாம், அதே மாதிரி சேவ் பாயிண்ட்டும் நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இந்த காடுடைய தாட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வேர்ல்டை உருவாக்குனாங்க. உருவாக்கிட்டு இந்த காடு வந்து வெயிட் பண்ணி பாத்துருக்காங்க, யாராவது ஒருத்தர் என்ன மீட் பண்ண வருவாங்களா நீ யாருமே வரலன்னு சொல்லிட்டு காடே ஒரு லிமிட்டிங் மேல காண்டாகி சேர்த்து போயிட்டுக்கிறாங்க. ஸோ அதனால இந்த காடை நீங்க கண்டுபிடிச்சி அந்த காடை எழுப்பணும், காடோட விளையாடணும் அப்படின்றதுதான் இந்த கேமுடைய மெயினான இன்டென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா காடே செத்துட்டாரு, எப்படி விளையாடுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய சஸ்பிஷியஸான கேமா தான் இருக்கு. ஸோ இது தெரிஞ்சோம், ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கான். அங்க கியூட்டா பார்க்க பஃபி பஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன்ஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மான்சர்ஸ் என்ன பண்ணுது, இவங்களை வந்து அட்டாக் பண்ற மாதிரி வந்து விளையாடுது. அதை எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு உட் மாதிரியான ஒரு மெட்டீரியல் கிடைக்குது. இவங்க அந்த ரெண்டு உட ஒன்னா சேர்க்கிறாங்க, ஒரு உடன் ஷீல்டு கிடைக்குது. ஸோ பாத்தீங்களா, உடன் ஷீல்டு இருக்குன்னா அந்த உடன் ஷீல்டோட போறாங்க. அப்போ எல்லோ கலர்ல ஒரு பஃபி பஃப் இருக்கு. சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப பெருசா க்ரோத் ஆகி ஒரு மாதிரி துப்பிடுது. அவங்க அப்படியே திருப்பி ரிஸ்பேம் ஆகுறாங்க. ஓகே இப்போ நம்ம லேபரின்த் வந்ததுக்கு அப்புறம் லேபரின்த் நம்மளுடைய சேவ் பாயிண்ட் ஆயிடுச்சு, அதனால கவலைப்படாம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த லியோலிஷா என்ன சொல்றா, இந்த எல்லோ கலர் பஃபி பஃப போட்டு தள்ளுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, அவங்களுடைய குட்டி குட்டி ப்ரௌன் பஃபி பஃப புடிச்சு அதை கொலை பண்ணுன்னு சொல்லி மிரட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வேலையாவதுன்னு சொல்லிட்டு இவங்களே டைரக்டா சண்டையும் போடுறாங்க. அப்போ நெயில் வந்து அந்த பஃபி பஃபுடைய ஃபயர் பிரீத்தை வந்து ஒரே லெக்லயே இடிச்சு காலி பண்ணிடுறான். ஸோ அந்த எல்லோ கலர் பெரிய பஃபி பஃபையும் காலி பண்ணிடுறான். அந்த பஃபி பஃப் வந்து ஒரு ஸ்வாடையும் வச்சுங்க. சரி ஓகே, ஸ்வாடை இவங்க எடுத்த ஒரு சின்ன செகண்ட்லேயே ஒரு ஆப்பிள் வந்து இவங்க தலையில விழுந்து திருப்பி ரீஸ்பேம் ஆயிடுறாங்க. நெயிலும் ரொம்பவே சாரி அப்படின்ற மாதிரி கேட்கறா. நீ சாரி கேட்க ஒன்றும் இல்லை, விடு நம்ம பார்த்துக்கலாம், இது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திட்டிக்க கூடாது, குறை சொல்லிக்கூடாது, திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களை மாதிரியே பாவம், நிறைய பேர் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட ஹீரோஸும் போற வழியில கிளாக்கு கண்ணாடி அப்புறம் இந்த பிபி மாதிரி கொடை இதெல்லாம் அவங்களுக்கு தோன்ற மாதிரி எல்லாம் அடைக்கிறதெல்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. போற வழியில பார்த்தா கொஞ்சம் ஹியூமன்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஃபேவோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இங்க நிக்கிறது ஃபே தானா, என் கண்ணு முன்னாடி மான்ஸ்டர் ஏதாவது மாறி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, இவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸையும் அவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸையும் காட்டுறாங்க. அப்போ ஃபேவோடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்வாடையும் ஒரு ஷீல்டையும் ஒன்னா இணைக்கிறான், அது ஒரு கீயா மாறுது. இது ஒரு லேபரின்த்துடைய கீ. ஆனா அந்த லேபரின்த்தை நம்ம ஓபன் பண்ணி வின் பண்றதுக்கு இது மட்டும் போதாது. இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க, அந்த லேபரின்த்தை ஓபன் பண்ணி இப்ப நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல நம்ம யாரையும் எழுப்பணும் அப்படின்றது நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலாமையும் இந்த பிபியும் வச்சு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த எழுப்ப ட்ரை பண்றாங்க. எழுப்பின அடுத்த செகண்டே அவங்க செத்துடுறாங்க. ஏன் செத்தோன்னே தெரியல. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்க போறாங்க. ஸோ இப்ப இவங்க என்ன பண்றாங்க, மொத்தமா கண்ணாடி எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு நிக்கிறாங்க. அப்பவும் வேலைக்கு அவங்க என்னதான்டா ஆகுது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியல. திரும்பி 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 ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன பண்ணிட்டா ஏதோ ஒரு பிளாஸ்ட் மாதிரி வருது, அதை கிக் பண்ணிடுறான். ஆனாலும் அவங்களால வின் பண்ணவே முடியல. ஸோ நெயில் ஒரே ஒரு வாட்டி கிக் பண்ணது வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அது சீலிங்ல இருந்தா வருது, நீ இன்னொரு வாட்டி கிக் பண்ண முடியுதான்னு பாருன்னு சொல்றாங்க. ஆனா அது முடியலங்க. ஸோ இந்த வாட்டி என்ன முடிவு பண்றாங்கன்னா, என்கிட்ட கொடை இருக்குல்ல அதை எடுத்துட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுத்துட்டு போறாங்க. சீலிங்ல இருந்து அதே மாதிரி லேசர்ஸ் வரும்போது அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனா இப்பதான் உண்மையான டேஞ்சர், டைரக்டா இவங்களை டெஃபிட் பண்றதுக்கு அந்த டீம் அந்த பீஸ்டே வந்துருச்சுங்க. நம்ம நெயிலும் வேக வேகமா அடிக்கிறா, ஒரு ஒரு பாயிண்ட் தான் குறைக்குது. அந்த டீமனுடைய லைஃப் என்னமோ ரொம்ப கம்மியா தான் இருந்தது, ஆனா இவங்க விட விட அது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்ல,
அதை இவங்க ஒரு செம்ம அடி அடிச்சாதான் அது ஒரே ஒரு பாயிண்டே குறையுதுங்க. ஸோ அதனால இவங்க என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாருடைய பவரையும் யூஸ் பண்ணி ஃபேஸ் ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த கேமை பிளே பண்ணி HP 598 கொண்டு வந்துட்டான். அதுக்குள்ள எல்லாருமே டயர்ட் ஆயிடுறாங்க. நம்ம நெயில் வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் கிழியற அளவுக்கு சரியான ஒரு கிக்கு கொடுத்து அந்த இடத்துல இருக்க எல்லாருமே காப்பாத்திடுறாங்க. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தா ஏதோ ஒரு பெல் மாதிரி இருக்கு, இந்த பெல் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேணான்றான், ஏன்னா அது பெல் ஆஃப் ரிவைவ், செத்து போன மான்ஸ்டர் திருப்பி வந்துருதுங்க. ஸோ ஐயோ என்னடா இது இப்படி அடிச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த மொரோபியஸ் டிராகன் கார்டு அவங்க வந்து நிக்கிறாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துருவேன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் ஒரே அடியில் அடிச்சு நான் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம கண்ணம் சேனல் அனிமேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் சவுன், பை பாய்.